Indian College of Arts and Science Chennai. Join BCom, BCA, BSc Data Science and more. Apply today. Nova IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். சார், நான் மெடிக்கல் போகணும்னு நினைச்சேன், முடியல. டோன்ட் நேரோ டவுன், ஆல்வேஸ் ஹேவ் அ பிராடர் அவுட்லுக். பியூர் சயின்ஸ் எடுக்கிற கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லையா, அப்பவே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, நம்மளால எம்பிபிஎஸ் முடியாது, வில் கோ ஃபார் நர்சிங். இன்னைக்கு நர்சிங் வந்து வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு, நாட் ஓன்லி இன் இந்தியா பட் இன் அப்ராட் ஆல்சோ. நர்சிங்ல ஸ்பெஷலிஸ்டேஷன்ல இருக்கு, இந்த எமர்ஜென்சி கேர், போஸ்ட் ஆபரேட்டிவ் கேர், கார்டியாக் நர்சிங், யூகே இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் தே நீட் இந்தியன் நர்சிங். தாராளமாக பண்ணலாம், தேவ் தி பீன் வெரி வெல் பேட். 10th ஸ்டாண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஒரு குரூப் எடுக்கும்போது, நான் கண்டிப்பாக காமர்ஸ் எடுத்தாலும் தப்பு கிடையாது, சயின்ஸ், பட் முடிஞ்ச அளவுக்கு டேக் வித் மேத்தமெட்டிக்ஸ். மேத்ஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது, பிகாஸ் ஈவன் மெடிக்கல் ஃபீல்டில் ஏஐ இஸ் கம், ஈவன் ரோபோட்டிக் சர்ஜரி. பியூர் சயின்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தன் அக்ரி படிக்கலாம், பியூர் சயின்ஸ் சம்டைம்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் பிஎஸ்சி அக்ரி, எனக்கு தெரிய மாட்டேங்குது. பிஎஸ்சி அக்ரியோட ஈவன் ஐ சஜஸ்ட் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி. இப்போ நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்குங்க. எப்போவுமே இந்தியாவில் வந்து ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் நிறைய பேர் பாஸ் பண்ணுறது தமிழ்நாட்டிலேருந்து தான், பிகாஸ் நம்முடைய பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரியுடைய சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஐஎஃப்எஸ் எக்ஸாமுக்கு வந்து மேட்ச் ஆகுது. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன், அதை பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ கரண்ட்டாக அப்படிங்கிறது தான். வெரி குட் குவஸ்டனுங்க. இப்போ நிறைய பேர் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னு பார்க்குறாங்க, இப்போது நீட் எக்ஸாம் வேறு வரப்போகுது. இப்போது வந்து உலகத்தில் சிறந்த ஒரு ப்ரொஃபஷன் வந்து டாக்டர் ப்ரொஃபஷன், நோபல் ப்ரொஃபஷன், நாட் ஓன்லி ப்ரொஃபஷனலி ஃபினான்ஷியலி எவ்ரி திங் இட்ஸ் வெரி குட். ஸோ எல்லாத்தினாலையும் டாக்டர் ஆக முடியாது. அப்படி இருக்கும்போது தெர் ஆர் வெரி குட் ஆப்ஷன்ஸு. இன்னைக்கு வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து மெடிக்கல் கிடைக்கணும்னா யூ கேன் திங்க் அபவுட் டூயிங் ஈவன் வெட்டினரி. ஃபிஷரிஸ் சயின்ஸுக்கு மீன்வளத்துறையில் மிகப்பெரிய வாய்ப்பு வருது. பேராமெடிக்கலில் ஓகே, பிஃபார்ம் ஃபிசியோதெரப்பி இருந்தாலும் ஆப்டோமெட்ரி இஸ் ஆல்சோ இஸ் காட் ட்ரிமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்டோமெட்ரி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த ரிப்போர்ட்லாம், 25 வருஷம் முன்னாடி நான் அந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது சராசரி வயது கண்ணாடி போகிறாங்க வயது இந்தியாவில் வந்து 27-30. நானே 40 வயசுக்கு அப்புறம் தான் கண்ணாடி போட்டேன். பட் அதே வந்து இப்போ என்ன சொல்றாங்க, சராசரி வயது டு புட் ஸ்பெக்டக்கிள்ஸ் இன் இந்தியா இஸ் கோயிங் டு பி 7-10 இயர்ஸ். எனக்கே கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு காலையில் நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றேன், ஒரு அம்மா வந்து பக்கத்து டேபிளில் ஒரு சின்ன ஒரு 3 வயசு பையனை வந்து கார்ட்டூன் காமிச்சிட்டு மொபைலில் காமிச்சிட்டு வந்து சாப்பாடு ஊட்டுறாங்க. அவனுக்கு என்ன சாப்பிட்றாங்க தெரிய மாட்டேங்குது, அவன் அப்படியே அது விட்டு பார்த்து அவனுக்கு கண்ணாடி வராமல். ஆப்டோமெட்ரி இஸ் காட் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே அதுக்கப்புறம் வந்து இல்லை சார் I want to do something biology interested. So, okay, people do BSc botany, zoology, இல்லைனா like microbiology இது மாதிரிலாம். பட் நிறைய பேருக்கு ஒரு ஏரியாவில் வந்து இந்தியா இஸ் டெவலப்பிங் குவாய்ட் அ பிட். ஒன்று வந்து இப்போ பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, எனி லைஃப் சயின்சஸ் படிக்கும்போது பிஜியில் வந்து கிளினிக்கல் எம்ப்ராயாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, எம்எஸ்சி கிளினிக்கல் எம்ப்ராயாலஜி. அது என்ன, அந்த டெஸ்ட் டியூப் பேபிள்லாம், திஸ் இஸ் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போது அது தெரிய மாட்டேங்குது. அதாவது ஒரு காலேஜில் போய் ஒரு டாப் காலேஜஸில் சென்னை சிட்டிலேயே வந்து இந்த மாதிரி கிளினிக்கல் எம்ப்ராலஜியில் எங்கே இருக்குது, எங்கே அவைலபிள், என்ன அப்படின்னா அது தெரிய மாட்டேங்குது. தே ஒன்லி நோ பிஎஸ்சி மைக்ரோபயாலஜியா சார், எம்எஸ்சி அப்ளைட் மைக்ரோபயாலஜி, இந்த அந்த மாதிரி தான் தெரியுது ஒழியா, இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸஸ் தெரிய மாட்டேங்குது. ஒரு நியூரோ சயின்ஸோ பயோமெடிக்கல் ஜெனட்டிக்ஸோ இல்லது வந்து மைக்ரோபயால் ஜீன் டெக்னாலஜியோ இந்த மாதிரிலாம் தெரிய மாட்டேங்குது. ஈவன் நீங்கள் வந்து பயாலஜிக்கல் சைடில் வந்து ஒரு பிக்கஸ்ட்டு things are changing. One வந்து synthetic biology னு ஒன்று எவால்வ் ஆகிட்டு இருக்குங்க. கூகுள், இட்ஸ் அமேசிங், இட்ஸ் மெஸ்மரைசிங் சொல்லுவேன் நான், சிந்தட்டிக் பயாலஜி. இன்னொன்று வந்து டியூ டு ஜீன்ஸ் டெவலப்மெண்ட் கிறிஸ்பர் டெக்னாலஜின்னு ஒன்று வருதுங்க. ஸோ இது எல்லாமே வந்து தெரிய மாட்டேங்குது, இதுதான் ப்ராப்ளம். சி, ஒரு பக்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, வி நீட் டு ரியலி புட். ஸோ நான் கெரியர் கைடன்ஸ் பிகம் வெரி இம்பார்ட்டன்ட், நான் இருக்கேன்னு நான் சொல்லலை, பட் ஐ ரியலி அப்ரிஷியேட் நம்முடைய தமிழக முதல்வர், நான் முதல்வன் வந்து டெஃபினெட்லி இந்த மாதிரி இன்னும் வந்து காலேஜ் லெவலுக்கும் கொண்டு வரணுங்கிறோம். இப்போ நான் முதல்வன் ஸ்கூல் லெவலில் ஒரு சக்ஸஸாக இருந்தாலும் காலேஜ் லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் பெரிய லெவலில் பண்ணுங்கிறான். ஏன்னா இன்னைக்கு வந்து வி நீட் டு கிவ் லாட் ஆஃப் இன்புட், ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, பிகாஸ் எவ்ரிபடி நோஸ் இட் இஸ் சர்வைல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ஸ். நம்ம அப்டேட் பண்ணால் தான் இனிமேல் சர்வை ஆக முடியும் அப்படின்னு தெரியுது. அவங்களுக்கு இன்புட் தான் தேவைப்படுது, சரியான இன்புட் கொடுத்தா மாணவர்கள் ரெடியாகவே இருக்காங்க கற்றுக்கிறதுக்கு. நீங்கள் அந்த ஏரியா சொல்லிட்டீங்க சார், என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு, அது கோர்ஸாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து கோர்ஸாக எங்கெங்கே இருக்குது, என்னென்ன வித்தியாசமான கோர்ஸ் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் எம்பிபிஎஸ், நம்ம சயின்ஸ் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம் அப்படின்னா அதை சொல்ல முடியுங்களா சார், எந்தெந்த காலேஜில் என்னென்ன மாதிரி கோர்ஸ் இருக்குங்கிறத சொல்ல முடியும்? இல்லை, எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து இப்போ எம்பிபிஎஸ் இல்லை அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து இப்போ பேராமெடிக்கல் அப்படின்னு சொன்னாலே ஆப்டோமெட்ரி பார்த்தீங்கன்னா நம்முடைய கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, தேர் ஆர் ப்ரைவேட் டீம்
யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஏன் ஈவன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட சங்கர நேத்திராலயா ஆஃபர்ஸ் ஆட்டோமேட்டிக் கோர்ஸ், பட் அவங்க வந்து தே ஆஸ் ஃபார் நீட், ஸோ தே நீட் டு கோ அபவுட் இட். அதே மாதிரி அடுத்தது வந்து பிஎன்ஒய், பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி இன் யோகிக் சயின்ஸ். இந்த கோவிடுக்கு அப்புறம் மக்களிடையே வந்து வந்து இம்யூனிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், டயட் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இப்போ அதுக்கு ஏன் வைக்கான் தே டூ பிஎன்ஒய்ஸ், பட் இந்த பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி யோகிக் சயின்ஸ் பண்ணல. நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, தே ஷுட் பி ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா. ஏன்னா நம்ம வந்து வெறும் பிஎன்ஒய்ஸ் போர்டு படம் யாரும் வரப்போதில்லை, அவங்களுக்கு கஸ்டமரே தே நீட் டு அட்ராக்ட் இன் த்ரூ சோஷியல் மீடியா, ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல், யூடியூப். ஸோ அது வந்து பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணோம். இப்போ நான் போய் ஒரு ஒரு பசங்க ஒரு பையன் கேட்குறேன், நான் என் பையனெல்லாம் சோஷியல் மீடியாவில் அலோவ் பண்ண மாட்டாங்க, அது பொண்ணாக இருந்தால் நான் ரீல்ஸ்லாம் போட விட மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு கஸ்டமரே வரமாட்டாங்களே, அது படித்து என்ன யூஸ் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி அது மாதிரி சைக்காலஜி, இப்போ சைக்காலஜி படித்தா கூட பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சுட்டு யூ கேன் கம் இன் டு கிளினிக்கல் சைக்காலஜி, எஜுகேஷன் சைக்காலஜி, சைல்டு சைக்காலஜி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எஜுகேஷன் சைக்காலஜிக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இது எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா, சென்னையிலேயே எனக்கு ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ், டாப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் விச் ஆஃபர்ஸ் சைக்காலஜி, தி ஸ்டூடெண்ட் டசன்ட் நோ தட் தெர் இஸ் அ கோர்ஸ் லைக் திஸ் இன் சென்னை. உதாரணத்துக்கு நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ் காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது, தி ஆஃபர் பிஜி கோர்ஸ் இன் எஜுகேஷன் சைக்காலஜி. நல்லா இருக்குங்க, ஃபென்டாஸ்டிக், நீட் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து எஜுகேஷன் சைக்காலஜியில் ஏன்னா இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஃபுல். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சிபிஎஸ் ஸ்டேட் போர்டுனா என்ட்ரன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது, போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அவனுக்கு வந்து வி நீட் டு கைட் ஆல்சோ, நீட் டு மோட்டிவேட். அண்ட் பீப்புள் ஆர் வெரி எப்படி சொல்கிறேன், அவேர்னஸ் இருக்குது அவங்களுக்கு, போகலாம் தப்பு இல்லை, முன்னெல்லாம் போக மாட்டாங்க சைக்காலஜிஸ்ட் கிட்ட, இப்போ எல்லாரும் போகிறாங்க. ஸோ சைக்காலஜிலையும் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் எஜுகேஷன் சைக்காலஜி இருக்குது. இல்லை யூ ஆர் டூயிங் சம்திங் ரிலேட்டட் டு லைஃப் சயின்ஸை, நான் மெடிக்கல் போகணும்னு நினச்சேன் முடியல, மாஸ்டர்ஸ் டிகிரி எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து இட்ஸ் லைக் இண்டஸ்ட்ரி, தே வாண்ட் அ ப்ரொஃபஷனல் பீப்புள் டு கோ அபவுட் இட். ஸோ இந்த மாதிரியும் வரலாம். ஸோ தே நீட் டு சூஸுங்கிறேன், அதுதான். ஸோ கரெக்டான சி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஐ ஆல்வேஸ் டெல் தம், டோன்ட் நேரோ டவுன், ஆல்வேஸ் ஹேவ் அ ப்ராடர் அவுட்லுக், சூஸ் அ குட் இன்ஸ்டிடியூஷன், அதுதான் சொல்கிறேன், அண்ட் கீப் அப்டேட்டிங். இப்போ நான் ஆக்சுவலி ஜஸ்ட் ஐ ஹவ் க்ராஸ்ட் சம்திங் அபவுட் பேத்தாலஜி, அது அது சம்மந்தமாக எனக்கு ஆக்சுவலி எதுவும் தெரியாது பேத்தாலஜி பற்றி. அது வந்து வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு தே கேன் டூ கிளினிக்கல், நான் கிளினிக்கலில் வந்து ஆர்த்தோ இந்த மாதிரி கைனகாலஜிஸ்ட்டு, நியூரோ, கார்டியாக் எல்லாமே, நான் கிளினிக்கல் சைடில் இந்த பெத்தாலஜி இந்த மாதிரிலாம் வருதுங்க. இப்போ அதுக்கு இப்போ இந்த வைரலஜி பிகாஸ் ஆஃப் திஸ் ஆஃப்டர் கோவிட் அந்த இதுக்கு ஒரு அவேர்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு தே கோ அபவுட் இட், இதுலேயும் வாய்ப்பு இருக்குது அதில். ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட, பட் இன்றைக்கி அதெல்லாம் பண்ணால் தே ஹவ் டு ஒர்க். நிறைய எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவன் டாக்டராக இருக்கணும், ஐ டு சர்வ் டு த பப்ளிக், அவங்க செல்ஃப் எம்ப்ளாய்டு தான் பார்க்குறாங்க வழியே. அந்த சைடில் வந்து நாட் மச் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இங்கே டான் வெரி, யூ பிகம் கிளினிக்கல் சைடில் வரும்போது தான் யூ பிகம் மோர் ஆஃப் அ செல்ஃப் எம்ப்ளாய்ட். இதெல்லாம் தாண்டி வந்து நம்ம கொஞ்சம் ரூரல் ஏரியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்டில் வந்து பியூர் சயின்ஸ் எடுக்கிற கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணுவாங்க அப்படி இல்லையா, அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க நம்மளால் எம்பிபிஎஸ் முடியாது, வி வில் கோ ஃபார் நர்சிங் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுவாங்க. ஸ்டில் அதிலலாம் வந்து டிமாண்ட்ஸ் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை கண்டிப்பாக. பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து இன்றைக்கும் வந்து இப்போ யாராவது ஸ்டென்த்து ஸ்டாண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஒரு குரூப் எடுக்கும்போது நான் கண்டிப்பாக காமர்ஸ் எடுத்தாலும் தப்பு கிடையாது, சயின்ஸ், பட் முடிஞ்ச அளவுக்கு டேக் வித் மேத்தமெட்டிக்ஸ். நான் வந்து எப்போவுமே வந்து டோன்ட் கோ ஒன்லி பியூர் சயின்ஸ் ஆர் டோன்ட் டேக் காமர்ஸ் வித்தவுட் மேத்தமெட்டிக்ஸ், மேக்ஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது. பிகாஸ் ஈவன் மெடிக்கல் ஃபீல்டில் ஏ இஸ் கம், ஈவன் ரோபோட்டிக் சர்ஜரி, நீங்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹைவேல போனீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போடுறாங்க, நீ ரீப்ளேஸ்மெண்ட் பை ரோபோட்டிக் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தே நீட் டு சி மேத்தமெட்டிக்கல் அப்ளிகேஷன் இஸ் கோயிங் டு பி தேர். ஸோ இனிமேல் வந்து எனக்கு மேக்ஸ் வராது, தெரியாது, புரியாதுன்னு சொல்லாமல் தே நீட் டு லேர்ன். ஸோ அட்லீஸ்ட் பேசிக் வந்து கற்றுக்கிறது என்றைக்குமே பெட்டர். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நர்சிங் இந்த மாதிரிலாம் எப்படி அவங்களுடைய கோட்டு ஃபென்டாஸ்டிக். இன்னைக்கு நர்சிங் வந்து வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது, நாட் ஓன்லி இன் இந்தியா பட் இன் அப்ராட் ஆல்சோ. பட் நர்சிங் முடித்த பிறகு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் மேலே இன் யூனி இட்ஸ் பெட்டர் தே ஒரு 2-3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் முடித்த பிறகு நர்சிங்லேயே ஸ்பெஷலைசேஷன்லாம் இருக்குது, இந்த எமர்ஜென்சி கேரு, இப்போ வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரு, கார்டியாக் நர்சிங்கு, இப்போ வந்து நியூரோ, இந்த மாதிரிலாம் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ண டெஃபினெட்லி தெர் இஸ் அ நீடுங்க. அது பண்ணிவிட்டு பண்ணும்போது நான் எப்போவுமே நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்வேன், நீ வந்து சேவ் லிட்டில் பிட் மணி, ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் குட் இங்கிலீஷ், லேர்ன் டு ரைட் தட் ஐஎல்டிஎஸ் எக்ஸாம், மேக் ஷோர் தட் யூ கெட் 7 பேண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூகே இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் தே நீட் இந்தியன் நர்சிங், தாராளமாக பண்ணலாம், தே பீன் வெரி வெல் பெய்ட். பட் அதுக்கான தே நீட் டு சம்பாதிக்கும் போது பணத்தை கொஞ்சம் சேவ் பண்ணிவிட்டு தே நீட் டு இன்வெஸ்ட். பட் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த கெரியரில் ஐ வாண்ட் லிட்டில் ஏர்ட் வந்து ஆட் சம்திங்,
எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் எப்படி ஹவு டு பிகம் ரிச், கடைசியில் எதுக்கு படிக்கிறோன்னா பணம் சம்பாதிக்கிறதுனா. நான் வந்து அவங்க கேட்பாங்க, சார் நீங்கள் வந்து ஒரு குஜராத்தி, ஒரு நான் தமிழ் மீடியமில் தான் படித்தேன், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் எப்படி சார் இவ்வளோ குரோ ஆனீங்கன்னு கேட்பீங்க. எங்கே ஏன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றே வித்தியாசம், நாங்கள் படிக்கும்போது இந்த ஏஜ் 21 to 30 வி ஏர்ன் not much, we earned, we saved. You all people are so earning, saving. But problem is, we saved, but we invested in appreciative things. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஆர் இன்வெஸ்டிங் இன் டிப்ரிஷியேட்டிவ் திங்ஸ். இதுதான் வித்தியாசம். இப்போ நாங்கள் வரும்போது நாங்கள் வந்து எடுத்தோன்னே பைக் வாங்கலை, எதுவும் வாங்கலை, ஒரு கோல்டு வாங்குவோம், ஒரு சின்ன ஸ்டாக் வாங்குவோம், அப்படி தான் பண்ணோம். இப்போ இருக்கிற பசங்க ஒரு ஐடி ஜாப் ஏதாச்சும் வந்துச்சுன்னா வந்தவன ஒரு ஆப்பிள் ஃபோனு, they want to dress very well, they want to go to good restaurant, they want to bike, they want to go, see, everything is depreciative. இது தான் நாங்கள் சொல்கிறோம். சி, நான் எப்போவுமே வந்து நீ இதில் வந்து நீ என்ன தான் படித்து நீ வந்து நீ ஒரு நல்லா இருந்தாலும் கடைசியில் ரிமம்பர் ஒன் திங், ஃப்ரம் ஏஜ் 21 to 30 சேவ் மணி அண்ட் இன்வெஸ்ட் இன் அப்ரிஷியேட்டிவ் திங்ஸ், நாட் டிப்ரிஷியேட்டிவ் திங். யூ கேன் டெஃபினெட்லி க்ரோ. ஒரு ஸ்டேஜ் 30க்கு அப்புறம் மணி வில் ஸ்டார்ட் மேக்கிங் மணி. நீங்க நிறைய கோர்ஸ் சொல்லிட்டீங்க, இது வேற என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், இதுல இன்னொன்னு ஒன்று சொல்லிடுறேன். இப்போ என்னன்னா, இந்த பியூர் சயின்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நான் அக்ரி படிக்கலாம் அப்படின்னு, பியூர் சயின்ஸ் சம்டைம்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் பிஎஸ்சி அக்ரி, அது தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ வந்து பியூர் சயின்ஸுக்கு வந்து இது மட்டும் கிடையாது, ஈவன் தே கன் டூ பிஎஸ்சி பாட்னி, ஜுவாலஜி, அந்த மாதிரி பண்ணும்போது டீச்சிங் லைனில் மிகப்பெரிய தேவை இருக்குது. அதுக்கப்புறம் தே கேன் கோ இன் ஃபார் மெரெயின் பயாலஜி, இல்லை வந்து தே கேன் கோ ஃபார் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி. இப்போ பிஎஸ்சி அக்ரியோட ஈவன் ஐ சஜஸ்ட் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி. இப்போ நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்குங்க. எப்போவுமே இந்தியாவில் வந்து ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் நிறைய பேர் பாஸ் பண்ணுறது தமிழ்நாட்டில் தான், பிகாஸ் நம்முடைய பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரியுடைய சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஐஎஃப்எஸ் எக்ஸாமுக்கு வந்து மேட்ச் ஆகுது. பண்ணலாம், தப்பே கிடையாதுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஈவன் அது பியூர் சயின்ஸும் போகலாம், ஃபிஷரிஸ் சயின்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஈவன் பியூர் சயின்ஸ் டேக் ஃபிஷரிஸ் சயின்ஸ் பண்ணலாம், தப்பே கிடையாதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து சம் ட்ரெடிஷ்னல் கோர்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி சயின்ஸ் ஒரு பிஎஸ்சி பாட்னி ஜுவாலஜி, இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் கோர்சஸ், பட் அதுலேயும் நம்மளுக்கு வந்துட்டு கேரியர் இருக்கு, கேரியர் இருக்குங்க. JMN College of Arts and Science Chennai, John BCom BCA BSc Data Science and more. Apply today. Nova IVF-இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.